ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி உருளைக்கிழங்கு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கடுகு உளுந்து ஒரு தேக்கரண்டி, அவிச்ச உருளைக்கிழங்கு 3, பெரிய தக்காளி 2, பச்சை மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 2, நறுக்கிய பூண்டு 10, சோம்பு அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப, கொத்தமல்லி இலை தேவைக்கேற்ப. செய்முறை எப்படின்னு பார்த்துக்கலாம். 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா கடுகு உளுந்து, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். அப்புறம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிப்போம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.